கோவையில் கல்லூரி மாணவியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அதே மாணவிக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பியவர் சிறையில் கம்பி எண்ணுகிறார். இளைஞரின் இந்த செயலுக்கு காரணம் என்ன? கோவையைச் சேர்ந்த 19 வயது கல்லூரி மாணவி கோவை சிட்டி சைபர் கிரைம் பிரிவில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் தமது புகைப்படத்தை ஆபாசமாக மார்பிங் செய்த ஆசாமி அந்த படத்தை தமது செல்பேசிக்கே அனுப்பியிருப்பதாக கூறியுள்ளார். இந்த செயலில் ஈடுபட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர் வலியுறுத்தினார். இதையடுத்து காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் அருண் தலைமையிலான போலீசார் குற்றவாளியை பிடிக்க களமிறங்கினர். சிறுமிக்கு ஆபாச குறுந்தகவல் அனுப்பிய நபரின் செல்போன் எண்ணுடன் இணைக்கப்பட்ட ஆவணங்களில் இடம்பெற்ற முகவரிக்கு சென்றுள்ளனர். அப்போது அங்கு இருந்த நபருக்கும் குற்றத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பது உறுதியானது. இதையடுத்து சிம் வாங்கும் போது தரப்பட்ட ஆல்டர்னேட்டிவ் நம்பரை ட்ரேஸ் செய்திருக்கின்றனர். அப்போது ஒரு இளைஞர் பிடிபட்டார். பிடிபட்ட அவரின் செல்பேசி எண்ணை கண்காணித்த போது போலீசாருக்கு துப்பு கிடைத்தது. அந்த இளைஞரின் நண்பனான வடவள்ளி பகுதியில் வசிக்கும் மனோஜ்குமார் என்பவர்தான் மாணவியை ஆபாசமாக சித்தரித்த ஆசாமி என்பது தெரியவந்தது. அதன் அடிப்படையில் மனோஜை அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். சில மாதங்களுக்கு முன் பொது இடத்தில் வைத்து மனோஜை கல்லூரி மாணவி அவமானப்படுத்தியதாகவும் அதற்காக அவரை பழிவாங்க இந்த செயலில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தார். அதற்காக மாணவியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரிக்க அடுத்தவர் பெயரில் சிம் கார்டு வாங்கி பயன்படுத்தியதாகவும் கூறினார். தாம் பணியாற்றிய செல்போன் விற்பனை கடைக்கு வந்த வாடிக்கையாளர் ஒருவர் அவரது சிம் கார்டு நெட்வொர்க்கை மாற்ற ஆவணங்களை கொடுத்துள்ளார். அந்த முகவரியை வைத்துக்கொண்டு வாடிக்கையாளருக்கே தெரியாமல் அவரது பெயரில் புதிய சிம் கார்டு வாங்கியதாக மனோஜ் தெரிவித்துள்ளார். அந்த சிம்மின் ஆல்டர்னேட்டிவ் நம்பராக தமது நண்பரின் எண்ணை கொடுத்துள்ளார். அந்த நம்பரே அவரை காட்டி கொடுத்துள்ளது. அந்த நம்பரை மனோஜ் வங்கிக் கணக்கிலும் இணைத்திருப்பது தெரியவந்தது. வேறு ஒருவரின் முகவரியில் வாங்கப்பட்ட சிம்மையும் தன் பெயரில் மாற்றியிருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து மனோஜ் மீது இந்திய தண்டனை சட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். பொது இடத்தில் தன்னை அவமானப்படுத்திய மாணவியை பழி தீர்க்க அவரது புகைப்படத்தை மார்பிங் செய்து அவருக்கே வாட்ஸ்அப்பில் அனுப்பியதோடு மட்டுமல்லாமல் போலீஸில் சிக்காமல் இருக்க அடுத்தவர் பெயரில் சிம் கார்டை வாங்கி பயன்படுத்தியதை மிகவும் நுட்பமாக சைபர் கிரைம் போலீசார் கண்டுபிடித்தனர். அதற்காக அவர்களை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் பாராட்டினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.